சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய், ஹலோ டு எவ்ரிவன். இன்றைக்கி சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே எங்கள் கார்டனில் வந்து முருங்கை மரம் வச்சுருக்கோம். ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முருங்கைக்காய் வந்துருச்சு. ஸோ வந்து இதை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு லன்ச் பண்ணிடலாம். ஓகே, வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அந்த முருங்கைக்காய் யூஸ் பண்ணி நான் சாம்பார் தான் வச்சேன். சாம்பார் ஒன்றும் ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ வந்து திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் அந்த வீடியோ இருக்குது. நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சூப்பராக ஒரு அப்பளம் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு லன்ச்லேயும் பார்த்திங்கன்னா அப்பளம் இல்லாமல் வந்து யாருக்கும் வந்து அது ஃபினிஷ் ஆகாது. ஸோ வந்து பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு, ஓகே இப்போது ஒரு சூப்பரான ஃப்ரை பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஆனியன் அண்டு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். ஓகே, சேர்த்தாச்சு. இப்போது வந்து இதில் சால்ட் அண்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து அதுவே கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். ஸோ லைட்டாக வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஓகே, இந்த டைமில் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், முருங்கைக்கோட வாசம் செம்ம. என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பார். ஸோ வந்து தோட்டத்தில் பறித்த முருங்கைக்கானா வந்து அது ஒரு வாசம் தான். கண்டிப்பாக வீட்டில் ப்ளேஸ் இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து முருங்கை மரம் வைக்க பாருங்க. ஓகே, இப்போ வந்து முட்டைக்கோஸ் வந்து ஃப்ரை ஆயிருச்சு, ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து கோகோனட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லோரும் வந்து முருங்கை மரம் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அதில் உள்ள எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும். கீரையாக இருக்கட்டும், முருங்கைக்காயாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம டேஸ்ட்டாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா ஹெல்த்தி இருக்காது. சாரி, ஓகே கரெக்ட் தான். அதே மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் டேஸ்ட் இருக்காது. ஆனால் வந்து முருங்கைக்காயில் மட்டும்தான், முருங்கை மரத்தில் மட்டும்தான் டேஸ்ட்டும் இருக்குது, ஹெல்த்தியும் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக எல்லோரும் அவங்க வீட்டில் வைக்க பாருங்கள். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சம் கோகோனட் ஆட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை, டேக் கேர்.